வணக்கம் வியூவர்ஸ், இந்த வருஷ நவராத்திரியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க பார்க்கலாம். முதலாவது படியில் தோடுடைய செவியன் என்ற திருமுறை பாடலை தந்த ஞான சம்பந்தர் செட் வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம கல்யாண செட் வச்சுருக்கோம். எந்த வரிசையின்படியும் நாங்கள் குழுப்படி அமைக்கலை. அடுத்ததாக முருகரும் ஔவையாரும் இருக்கிற செட் வச்சுருக்கோம். என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்பாருல, அந்த செட் தான் இது. அடுத்ததாக சூரிய நாராயணன் செட் வச்சுருக்கோம். இது ரதத்தில் 7 குதிரைகள் கொண்ட செட்டு. அடுத்ததாக செட்டியார் வீட்டு தாத்தா பாட்டி வச்சுருக்கோம், கூட மளிகை பொருட்களும் வச்சுருக்கோம். இது துர்கா பூஜை செட்டு. ராமர் சீதையை பார்க்க போகிறப்ப துர்கைக்கு பூஜை பண்ண அந்த காட்சியான செட்டு தான் இது. இது கண்ணப்ப நாயனார் நயன் என்கிற வேடன் வந்து தினமும் மாமிசத்தை சிவனுக்கு படைச்சு கடைசியில் தன்னுடைய கண்ணையே சிவனுக்காக அர்ப்பணித்த அந்த கதை தான் இது. சென்ட்ரா நம்ம கலசம் வச்சுருக்கோம். இது காளிங்க நர்த்தனன் கடலில் இறங்கி 5 தலை நாகத்தை அடக்கின அந்த காட்சி. இது அஷ்டலட்சுமி. இந்த சைடில் ஒரு அழகான கிருஷ்ணர் பொம்மை வச்சுருக்கோம். மேலேருந்து 3வது படியில் நம்ம கும்பகரணன் சிலை இருக்கிறதுலேயே பெரிய பொம்மை இது தான். அடுத்ததாக திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையார் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்ததில் தாய் மூகாம்பிகை வச்சுருக்கோம். மேலிருந்து 2வது படியில் தசாவதாரம் 10 அவதாரமும் வச்சுருக்கோம். கொழுப்படிக்கு இந்த பக்கத்தில் நம்ம அலங்காரம் செஞ்ச மரப்பாச்சி பொம்மை வச்சுருக்கோம். கருங்காலி மரத்தில் செஞ்ச ராஜா ராணி மரப்பாச்சி பொம்மை, ஒரே மரக்கிளையில் செதுக்கின இந்த பொம்மை அவசியம் எல்லா கொழுவிலையும் வைக்கிறது சிறப்பு. அடுத்ததாக மைசூர் தசரா செட்டு. இந்த மைசூர் தசராக்காக நம்ம மைசூர் பேலஸும் செஞ்சு அமைச்சிருக்கோம். எல்லா வாத்தியங்களின் இசையோட ராஜா அம்மனை அழைச்சிட்டு வர தசரா திருவிழா, யானை, குதிரை, ஒட்டகம் இப்படி எல்லாமும் சிப்பாய்களோட வர அந்த காட்சி தான் இது. பார்க்கில் சின்னதாக ஒரு மலை போல் அமைச்சு அதில் ஃபவுண்டைனும் செட் பண்ணி மலை மேலே முருகர் இருக்கிற போல் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் கீழே காவடி செட்டு, மேலே தாளத்தோட பக்தர்கள் இருக்க போல். அதுக்கும் கீழேயே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த தர்மகோலில் ஆன கோவிலையும் அமைச்சிருக்கோம். இந்த கோவில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனல்லையே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோவில் குளத்தில் இருக்கிற சிவனும் நம்ம ஹேண்ட்மேட் கிளேயில் செஞ்சது தான், அதுவும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்ததாக ஒரு கிராமத்து செட்டையும் பார்க்கில் அமைச்சிருக்கோம். வயல்வெளிகளில் மக்கள் வேலை பார்க்குற போல் ஒரு அழகான கிராமத்து செட் இது. அதை நம்ம அந்த கிராஸ் மேட் போட்டு கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் பக்கத்தில் கடைகள்லாம் இருக்கிற போல் நம்ம ஹேண்ட்மேட் கிராசரி ஷாப் இது. கார்ட்போர்டில் நம்மளே ரெடி பண்ணதா. அடுத்ததாக நம்ம வீட்டு செல்லக்குட்டி செஞ்ச ட்ரெஸ் ஷாப் தான் இது. இந்த பார்க் செட்டில் எல்லா ஷாப்பும் எப்படி இருந்ததுன்னு எங்கள் வீட்டு செல்லக்குட்டீஸ்க்காக கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே டெய்லர் ஷாப்பு, வெஜிடபிள் மார்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இதுவும் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி செஞ்ச தியேட்டர். இது எங்கள் வீட்டு பூஜை அறை. இது திருமுறை கோவில், பன்னிரு திருமுறை இருக்கிற அந்த கோவில் இது.
ஒன்பது நாளும் அலங்காரம் செய்கிற அந்த அம்மன் தான் இது. எங்கள் வீட்டு நவராத்திரி திருவிழா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொலு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல கண்டிப்பாக மறக்காதீங்க. இது நம்ம சேனல் என்ன சமையலோ, உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்கள்.